இன்றைய உலகத்தில் தமிழுக்கான பாரம்பரியங்கள் நிறைய உண்டு. அந்த பாரம்பரியங்கள் இன்றளவும் மறக்கப்பட்டு இல்லை, அழிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்து பல வருடங்களான ஒரு பொருட்கள். இப்போ நீங்கள் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் கிடைக்காது. நிறைய தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய விளையாட்டுகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட விளையாட்டுகளாகவே இருந்தது. அப்படி ஒதுக்கப்பட்டது தான் பல்லாங்குழி. வெட்டி வெளியிலேயே எரிஞ்சாலும் நீ தொடர்ந்து முன்னேறணும், தொடர்ந்து முயற்சி செய்யணும்னு நமக்கு சின்ன பிள்ளையிலே நமக்கான அந்த எண்ணத்தை விதைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் தாயம். நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விளையாட்டுனா ஜல்லிக்கட்டு. தமிழர்களுடைய வீர விளையாட்டு. அதுக்கு நிகராக இன்னைக்கு எந்த விளையாட்டையும் நான் பார்க்கிறேன். அன்னைக்கு யாரும் ஜிம்முக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு போனதில்லை, இருந்தாலும் கத்துடல் மேனியா தான் ஆண்கள் இருந்தாங்க. செம்மொழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ஐசக். இன்றைய உலகத்தில் தமிழுக்கான பாரம்பரியங்கள் நிறைய உண்டு. அந்த பாரம்பரியங்கள் இன்றளவும் மறக்கப்பட்டு இல்லை, அழிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அழிக்கப்பட்ட விஷயங்களை இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தமிழர்கள் கொண்டு வரணுன்ற ஆசை இருக்குது. அதில் சில பேர் தான் பாடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடுபடுற விஷயங்களில் இப்போது தமிழச்சி லயாவும் சில விஷயங்களுக்காக இப்போது தமிழுக்கான தொண்டுகளும் நிறையா செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ தமிழை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போது அந்த தமிழுக்கான விளையாட்டுகள் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த தமிழுக்கான விளையாட்டு என்ன அப்படின்றது லயா அவங்ககிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே என்னென்ன வச்சுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்து பல வருடங்களான ஒரு பொருட்கள். இப்போ நீங்கள் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் கிடைக்காது. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு அருங்காட்சியகமில் வந்துட்டு கண்காட்சியகமில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் ஒரு சில பொருட்களை, இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம அப்படி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஃபோன் கிடச்சா போதும், ரொம்ப அமைதியாக ஒரு நாளானாலும் சரி உட்காந்துடுறாங்க. நிறைய விளையாட்டுகள் வந்து முழுக்க அவங்க வெளியில் போய் விளையாடுறது கிடையாது. நிறைய ஒரு சில விளையாட்டுகள் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மூளையை வந்துட்டு ஊக்கப்படுத்தணும், எப்பவுமே உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய விளையாட்டுகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட விளையாட்டுகளாகவே இருந்தது. அப்படி ஒதுக்கப்பட்டது தான் பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு சில நேரங்களில் பெண்கள் பூ பெய்தும் போது அந்த ஒரு சில காலங்கள் வந்துட்டு அவங்க வெளியில் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி நமக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, பொழுதுபோக்குக்கு அப்போ எந்த விஷயமும் இருக்காது. ஆக அப்போ பயன்படுத்தின ஒரு விளையாட்டு அதை பார்க்கப்படுது. அந்த நேரங்களில் தான் பெண்கள் அது அதிகமாகவும் விளையாடுறதாகவும் சொன்னாங்க. இன்னும் அதுக்கப்பாற்பட்டு சாயங்கால நேரங்களில் மத்தியான நேரங்களில் எவ்வளவு பாட்டியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இது உட்கார்ந்து விளையாடக்கூடிய திண்ணைகள் கிராம திண்ணைகளில் இன்னும் பழைய இந்த விளையாட்டு பொருட்களை பார்க்கலாம் பல்லாங்குழி. ஒவ்வொரு விளையாட்டுக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த விளையாட்டு எதை குறிக்குது அப்படின்னாக்க, எப்போவுமே வந்து பல்லாங்குழினா இங்கே இருக்கிறத எடுத்து எடுத்து ஒரு ஒரு குழிக்கும் போடுவோம். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து வரணும். அந்த ஒரு எண்ணத்தை நம்மளுடைய சின்ன பிள்ளையிலேருந்து விதைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தமிழர்கள் அன்னைக்கே வந்துட்டு கண்டுபிடிச்ச வச்ச ஒரு விளையாட்டு தான் இது. கணவன் வந்துட்டு சம்பாரித்து அந்த சம்பளத்தை பெண்கள்கிட்ட கொடுக்கறதோடு சரி, பெண்கள் பார்த்து தான் அதை வந்து சேமிக்கிறதா இருக்கட்டும் இல்லை உதவி செய்கிறதா இருக்கட்டும் பெண்கள் கையில் இருக்குது. ஆக இந்த விளையாட்டு கூட அந்த பெண்கள் பார்த்து முன் வந்து உதவி செஞ்சாதான். அடுத்ததாக நான் பார்க்கறது பரமபதம். ஒவ்வொரு விளையாட்டுக்குமே ஒவ்வொரு முறைகள் இருக்குது. ஒரு ஒரு கருத்துக்களோட தான் அந்த விளையாட்டுகளை விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த விளையாட்டு விளையாடும் போது ஏதோ வந்துட்டு டைஸ்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறையா அதுக்கு பேர் வந்து லூயி ஏதோ சம்திங் புது பேரெல்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. இதை வாங்குறதுக்கு உங்களுடைய தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். இவ்வளோ விஷயங்களும் ரெடி பண்ணதுலேயே பெரிய செலவு இந்த செலவு தான். நிச்சயமா நிச்சயமா. இதுலயும் வந்து புளியங்குட்டை கிடைக்காம இந்த காலத்துல இருக்கக்கூடிய பட்டாணிய வச்சும் நீங்க வந்துட்டு சமாளிச்சிருக்கீங்க அந்த விளையாட்டை நிவர்த்தி பண்றதுக்கு. ஆக இந்த பரமபதம் நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னாக்க, ஒரு நம்ம முன்னேறிக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு காயா முன்னேறிட்டே இருப்போம். முன்னேறும் போது ஒரு பாம்பு கொத்து மறுபடியும் கீழே வருவோம். இன்னொரு முன்னேறிட்டே இருப்போம், மறுபடியும் ஒரு ஏணி வரும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்துக்கு போயிடுவோம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும். அதை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி இருக்க குழந்தைகள் எல்லாம் நிறைய பேர் தற்கொலை முடிவு, பரீட்சையில் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன் நான் சூசைட் பண்ணிட்டேன். இந்த தற்கொலை சூசைட்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஃபேஷனாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
எதற்கெடுத்தாலும் தற்கொலை முடிவு. ஆனால் அந்த காலத்துலேயும் நமக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள், ஏற்று இறக்கங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லி, ஒரு தடவை பாம்பு கொத்தினியா அழுதையா மறுபடியும் முன்னேறு, ஏணி கிடைக்கிற வரையும் முன்னேறு முன்னேறுன்னு சொல்லி கொடுத்த பரம்பரையில் தான் நம்மளுடைய பரம்பரை. அப்படி ஒரு விளையாட்டு தான் இது. அடுத்தது தாயம் கூட இருக்குது. தாயம் வந்து பார்க்கும்போது எதை உணர்த்தும் அப்படின்னா, நிறைய நேரங்களில் தாயம் விளையாட்டு விளையாடும் போது வெட்டி வெளியில் அடைஞ்சிருவாங்க நம்மளுடைய காயம். வெட்டி வெளியிலேயே எரிஞ்சாலும் நீ தொடர்ந்து முன்னேறணும், தொடர்ந்து முயற்சி செய்யணும்னு நமக்கு சின்ன பிள்ளையிலே நமக்கான அந்த எண்ணத்தை விதைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் தாயம். இங்கே அஞ்சு குழி அந்த கல்லெல்லாம் வச்சுருக்கீங்க. இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு வந்துட்டு மனப்பாட சக்தியை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது ஆய்வுகளில். இந்த கல்லுனால ஃபஸ்ட்டு ஒரு கல் எடுப்பாங்க இதை விளையாடும் போது. ஆக முதல் கல் எடுக்கும்போது மறுபடியும் எடுக்கும்போது இரண்டாவது கல் சேர்த்து எடுக்கணும், மறுபடியும் எடுக்கும்போது மூன்றாவது கல் சேர்த்து எடுக்கணும், அப்புறம் மொத்த கல்லையும் சேர்த்து எடுக்கணும். இது எல்லாமே நம்ம ஒன்று இரண்டு மூன்று இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த குழந்தை வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு தெரியும். இதன் மூலமாக இது மட்டும் இல்லை, இது நமக்கான உற்சாகத்தையும் இந்த விளையாட்டை வந்துட்டு தரும். நீங்கள் எப்போ சோர்வடைஞ்சாலும் சரி கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தாக்க பிடிச்சிட மாட்டோமா நம்மளுடைய கவனம் அங்கே போயிடும். ஆக நாம் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான பழைய சோகங்களை மறந்துட்டு மூளையை மறுபடியும் இது பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு விளையாட்டு தான் இது. சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் என்னென்ன விளையாட்டுக்கள்லாம் நம்ம மறந்துட்டோம், என்னென்ன விளையாட்டுகளை தூக்கி எறிஞ்சிடும், இது எனக்கு தேவையில்லை, வீடியோ கேம் வந்துருச்சு, எனக்கு வந்து இது இல்லாமல் டிவியில் விளாட்ற கேம்லாம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் மொபைல்லே நம்ம கையில் எல்லாம் முடிச்சிட்டோம், மொத்த உலகமும் மொபைல்லே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தோம், நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விளையாட்டுனா ஜல்லிக்கட்டு. அது வந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய வீர விளையாட்டு. அதுக்கு நிகராக இன்னைக்கு எந்த விளையாட்டையும் நான் பார்க்கலை. இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு போய் மணிக்கணக்காக உடற்பயிற்சி செஞ்சாலும் அன்றைக்கி யாரும் ஜிம்முக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு போனதில்லை, இருந்தாலும் கட்டுடல் மேனியாக தான் ஆண்கள் இருந்தாங்க. இந்த மாதிரியான வீர விளையாட்டுகள் எல்லாம் அதற்கு ஒரு ஒன்றுகோலாக இருக்கும். இது வந்து ஆண்களுக்கான ஒரு வீர விளையாட்டு, எனக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டுன்னு நான் அதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படக்கூடிய ஒரு விளையாட்டு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கில்லி. கில்லி விளையாடும் போது வந்துட்டு இந்த குச்சியை வச்சு தட்டி தான் அடிப்பாங்க. நீங்கள் வந்து எத்தனை முறை தூக்கி எறியப்பட்டாலும் வாழ்க்கையில் உங்களுக்கான இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கில்லி. சதுரங்கம் கூட விளையாடினாங்க. சதுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம வெளியில் போகிறதுக்கு இதர வழிகள் இல்லாத பட்சத்துலேயும் கூட நீ முயன்றால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது தான் சதுரங்கம் கூட. நொண்டி விளையாடணும்மா, இன்னைக்கு எல்லாருமே விளையாண்டுருப்போம் ஒரு காலத்தில். நான் பள்ளி பருவம் போகும்போது கூட நான் நொண்டி விளையாண்டேன். இன்னைக்கு ரோட்ல வந்துட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களும் போது நம்ம வெளியில விடுறதில்ல, விடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு. நொண்டி எதை குறிக்குது அப்படின்னாக்க, ஒரு காலை தூக்கி வச்சுட்டு நொண்டி எடுப்போம். நம்ம சமமாக இல்லாத போதும் நம்மளுடைய வாழ்க்கையை சமப்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நொண்டி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. ஆக இந்த விளையாட்டுகள் எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுடைய விளையாட்டுகள் எல்லாமே காரணத்தோடு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் அதை தொலைச்சிட்டு மறந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்வு பார்க்கறதுக்கு மூலமாக ஏதோ நமக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்த நாம் சொல்லிட முடியும். ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் பற்றி சொல்லணும்னா, ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், ஒரு வளமான பாரதத்தை நான் படைத்து காட்டுகிறேன்னு சொன்னாங்க. இதுவரையும் எந்த நூற்றாண்டும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம். இங்கே இன்னைக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தோம், எவ்வளவு பெருசாக இருந்தது, நாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுடைய வீரம் என்னங்கிறது இந்த உலக நாடுகள் முழுதும் திரும்பி பார்த்த ஒரு விளையாட்டு. அப்படி இளைஞர்கள்கிட்ட நாம் எதை விதைக்கிறோமோ அது நிச்சயம் மறுபடியும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட நாம் இதை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு இதை மறந்து போயிருந்தாலும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய சந்ததியாவது நமக்கு இந்த தமிழ் விளையாட்டுகள் அழியாம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கூட. இந்த விளையாட்டுகள் இதனுடைய பண்பாடு என்ன, இந்த விளையாட்டுகளின் விதிமுறைகள்லாம் என்ன அப்படின்றத நமக்காக விளக்கம் அளித்தாங்க. அவங்களும் சின்ன சின்ன அந்த விளையாட்டுகள்லாம் நமக்கு இப்படி தான் விளையாடணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பை அழைச்ச சமூலிக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். ஏன்னாக்கா இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கலம் அது வேணும் இல்லையா. இன்னைக்கு வந்துட்டு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு தொலைக்காட்சிகள் மூலமாக தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துகிறதே அபூர்வமாக இருக்குது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணுறாங்க, ஆனால் மக்கள் பயன்படுற மாதிரி, தமிழர்கள் பயன்படுற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நீங்கள் நடத்தணும். உங்களுக்காக பெரிய வாழ்த்துக்களும் கூட இந்த நேரத்தில் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. மக்களுக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நிகழ்வு பிடிச்சிருக்கும், விருப்பமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல நானும் நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுங்கள்.